பல்லடம் அருகே பிரபல ரவுடி வினோத் கண்ணன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராஜ் இணைகிறார். சிவராஜ், இந்த வழக்கில் தற்போது வரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள்? இப்பொழுது 3 பேரும் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர் ஒருவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி தலையை முழுவதுமாக சிதைத்து கொலை செய்தது. இது பல்லடம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனையடுத்து சம்பவம் வந்த திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பல்லடம் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் தனிப்படை அமைத்து இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து பல்லடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்த அக்னிராஜ் என்ற சட்டக்கல்லூரி மாணவரை கடந்த 2021 மைனர்மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த இவரை 2021 மார்ச் மாதம் மைனர்மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழிவாங்க வேண்டும் என அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்ற ஒரு குழுவை துவக்கி அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி என்ற மூவரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் காரில் துரத்தி சென்று இந்த கும்பல் வெட்டி கொலை செய்தது. இதனையடுத்து மைனர் மணி கொலை செய்யப்பட்ட போது இந்த வினோத் கண்ணன் என்பவர் உடனிருந்து காயமடைந்தவர். இவருக்கு அக்னிநாத் கொலை வழக்கில் தொடர்பு இல்லை என்றாலும் அக்னிநாத் கொலைக்கு இவரும் காரணம் என அக்னி பிரதர்ஸ் இவரை வெட்டி கொலை செய்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் அக்னிராஜ் கொலை வழக்கில் பூச்சி இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் என்ற 4 பேரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து கொலையாளர்களை தேடி வந்த நிலையில் கடந்த 2 முன்பு ராயர்பாளையம் அருகே சில குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நிதிஷ்குமார், காளீஸ்வரன், பிரபுதேவா, சாமிநாதன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னையில் நடத்தினர். மேலும் தலைமறைவாக உள்ள தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பல்லடம் அருகே சந்தேகத்திடமாக சுற்றித்திருந்த 2 பேரை போலீசார் காவலரிடம் அழைத்து வந்து விசாரித்த பொழுது கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த அஜய் தேவன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அக்னிராஜின் தந்தை தங்கமணி என்பவர் இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக கூறி பல்லடம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரையும் கைது செய்த போலீசார் 3 பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.